வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். ஒவ்வொரு வருஷமும் வந்துங்க டிஎன்பிசியில் குரூப் 7B குரூப் 8 இந்து சமய அறநிலை துறை போட்டித் தேர்வு வந்து வைக்கிறது வந்து வழக்கம். இந்த வருஷம் ஜூலை மாதம் 2021 டிஎன்பிசி வந்து குரூப் 7B குரூப் 8, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து கிரேடு 3 கிரேடு 4 இந்த எக்ஸாமை வந்து வைக்க போகிறாங்க. புரியுதுங்களா? எவ்வரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏகப்பட்ட பேர் தெரிய மாட்டேங்குது, என்னடா இது போய் கோயில் குளம் சமஸ்கிருதம் படிக்கணும், அப்புறம் தத்துவத்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 54 டாபிக் தான் சிலபஸ், ரொம்ப கம்மி. 54 டாபிக் தான். இந்த 54 டாப்பிக்கை 3 மாதம் படிச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் டிஎன்பிசி செகண்ட் குரூப்பில் மெயின் படிக்கிறது, ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் படிக்கணும். இதில் இருக்கக்கூடிய 54 டாப்பிக்கை 3 மாதத்தில் ஃபுல் ஊதிடலாம். ஈஸியாக வந்து இதில் வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? 200க்கு 180-190 மார்க் எடுத்து வேலைக்கே போயிடலாம். அந்த சீக்கிரட் யாருக்குமே தெரியல. அந்த சீக்கிரட்டை வந்து நாங்கள் வந்து சொல்லித்தருவோம். சீக்கிரட் ஆஃப் சக்ஸஸ், எப்படி இந்த வேலைக்கு போகிறது. புரியுதுங்களா? 27ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 27/1/2021 ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாங்க. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து நாங்கள் எப்படி நடத்துகிறோன்னு பாருங்கள். இல்லை, எங்களுடைய வீடியோ நாங்கள் ஏகப்பட்டது போத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து வீடியோ கிளாஸும் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சிட்ருக்காங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா படிக்க வாங்க. 27ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் கிளாஸுக்கு நாங்கள் அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். 70-80 பேர் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளி, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் 4 நாள் நடக்கும். கரெக்டாக எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சொல்லி தந்துடும். இது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 9024209056381780347 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபீஸ் எவ்வளோ, அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நாம் வைணவ ஆச்சாரியார்கள் மற்றும் உரையாசிரியர்கள், இது வந்து இந்த 54 டாப்பிக்கில் முக்கியமான டாபிக். இது வைணவ ஆச்சாரியார்கள் உரையாசிரியர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வைணவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வைணவம் அப்படிங்கிறது விஷ்ணுவை பரதேவதையாக கொண்டு ஒழுகி வரக்கூடிய சமயம். அதாவது இந்து சமயத்தில் வந்து 2 பிரிவு இருக்குது, ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். இன்றைக்கி ஹோல் இந்தியா ஃபுல்லும் காஷ்மீர் டு கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மதங்கள் இருக்குது. ஒன்று சைவ மதம், ஒன்று வைணவ மதம். சைவத்தை தழுவியக வந்து நல்ல விபூதி அணிஞ்சிருப்பாங்க, கழுத்தில் வந்து உத்ராட்சம் போட்டிருப்பாங்க. வைணவத்தை தழுவியவர்கள் வந்து நாமம் திருமண்ணு பேர் போட்டிருப்பாங்க. வைணவ குறிகள் எல்லாம் உடலில் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இவங்க சைவர்கள் வந்து ஆகமத்தை படி நடப்பாங்க. இவங்களும் வந்து பாஞ்சராத்திரம், விகணசம் அப்படிங்கிற ஆகமப்படி வந்து நடப்பாங்க. இதில் தத்துவங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அது இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். சைவ தத்துவம் வேறு, வைணவ தத்துவம் வேறு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வைணவத்தினுடைய ஆச்சாரியார்களுடைய பங்கு வந்து என்ன? இப்போ எல்லாமே சரிங்க, சைவமும் சரி வைணவமும் சரி, தென்னிந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தான் எல்லாமே வளர்ந்தது. இது சமயம் வளர்த்த பூமி. தமிழ்நாடு வந்து வைணவத்தையும் சரி சைவத்தையும் தேதி வளர்த்தது. இப்போ தமிழ்நாடு இல்லாமல் ஹோல் இந்தியாவில் சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து வேதத்தை வந்து மையமாக கொண்டு சமஸ்கிருத மொழியில் மட்டும்தான் அவங்க வந்து தங்களுடைய நூலையோ ஆய்வையோ மேற்கொண்டாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் சைவத்தில் 12 திருமுறைகள், வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தம்,
போற்றப்பட்டது. வேறு எந்த மொழிக்கும் இந்த பெருமை கிடையாது. நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, இது ஹரியானா எடுத்துக்கங்க, பஞ்சாப் எடுத்துக்கங்க, எல்லாமே சமஸ்கிருத மொழியில் தான் வேதங்கள் வந்து படிக்கப்பட்டது. அவங்களுடைய மொழியில் ஏதோ ஒரு கிருஷ்ணனை பற்றியோ இது சிவனை பற்றியோ பாடல்கள் இருக்குதானா? இல்லை, வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை மட்டும்தான் சொல்லுவாங்களே ஒளியில், மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து கிடையாது. ஒரு திருவாசகம் மாதிரி ஒரு தத்துவ நூல் வந்து கிடையாது, திருமந்திரம் மாதிரி சித்தாந்த நூல் வந்து கிடையாது. ஆழ்வார் பாசுரம், பிள்ளைத்தமிழ், என்னென்னமோ இது, திருப்பள்ளி எழுச்சி, இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் கிடையாது. அதனால் வைணவத்தை வளர்த்த பெருமை தமிழுக்கு வந்து உரியது. இந்த வைணவத்தை வந்து யார் முக்கியமாக வளர்த்தாங்கன்னா, பல்லவருடைய காலத்தில் இருந்து வைணவமானது ஆழ்வார்களுடைய கையில் அழகாக தவழ்ந்தது. முதலாழ்வார்கள் மூணு பேர், அதாவது பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமல்லிசை ஆழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டர்தடி பொடியாழ்வார்னு 12 ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களை பக்தி மாலையை திருமால் மீது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சங்க இலக்கியங்கள்லாம் திருமால் வழிபாடு இருந்திருக்கு, புரியுதுங்களா? திருமால் வழிபாடுங்கிறது தமிழகத்தில் மாயோன்மேய காணுதை உலகம்னு தொல்காப்பியது வந்து அடியெடுத்து கொடுக்குறாரு. நற்றுநில திருமால் வழிபாடு இருக்குது, கல்வித்தொகையில் இருக்குது, அகநானூற்றில் இருக்குது, புரியுதுங்களா? பாம்பனை பள்ளி கொண்டான்னு பெரும்பான்னாற்று படையில் திருமாலினுடைய தோற்றத்தை, நின்ற கோலம், கிடந்த கோலம், இருந்த கோலத்தையெல்லாம் அழகாக சொல்லப்படுது. ஆனால் பக்தி இலக்கிய காலகட்டத்திலிருந்து, அதாவது பல்லவர்கள் காலத்திலிருந்து தான் வைணவம் வந்து தழைத்தோங்கியது. அந்த தழைத்தோங்கிய வைணவத்தை ராமானுஜர் வந்து கட்டி காத்தார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் வந்து தொகுத்தாலும், அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இல்லந்தோறும் ஓதச் செய்தவர் ராமானுஜர், புரியுதுங்களா? இப்போ வைணவ ஆச்சாரியர்னா யார்? ஆழ்வார்களை நாம் படிச்சிருக்கோம், ரைட்டு. ஆழ்வார்களுக்கு பின்னாடி அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு உதவி செய்தவர்கள் தான் ஆச்சாரியார்கள். அவங்க ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு மட்டும் உதவி செய்யலை, வேதத்தில் இருக்கக்கூடிய வைணவம் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உதவி செய்தாக. ஃபஸ்ட்டு வந்து ஆளவந்தார், அதாவது பின்பு அழகிய ஜீயர், அப்புறம் உய்யக்கால் கொண்டான், மணக்கால் நம்பி ஆளவந்தான், ஆளவந்தானுக்கு பின்னாடி ராமானுஜர், ராமானுஜருக்கு முன்னாடியே அப்புறம் யாருனா இது திருக்கட்சி நம்பி, பெரிய நம்பி, அப்புறம் யாதவ பிரகாசர், ராமானுஜருக்கு சீடர்களாக இருந்த கூரத்தாழ்வான், முதலியாண்டான், அப்புறம் நம்ஜியர், ஸ்ரீபட்டர், நம்பிள்ளை, லோகாச்சாரியா, அதாவது பிள்ளை லோகாச்சாரியா, பிள்ளை ஆச்சாரியா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், அழகிய மணவாள மாமுனிகள், மணவாளதாசர், இப்படி ஏகப்பட்ட பேர். நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு நான் சொன்ன பேரெல்லாம் பார்த்துருக்கலாம். ராமானுஜர் அவங்களுடைய சமாதி அங்கே தான் இருக்குது கோயிலில், குலத்தாழ்வான் சந்நிதி இருக்குது, பிள்ளை லோகாச்சாரியா அது இருக்குது. இதெல்லாம் என்னையாச்சும் போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் போயிட்டு இதெல்லாம் எதுக்குடா எழுதியிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஐயங்க ஐயங்காரத்தை கேட்டு பாருங்க என்னன்னு சொல்லுவாங்க. பிள்ளை லோகாச்சாரியா யாது? வசனபூஷணம் எழுதினவர், வடக்கு திருவீதி பிள்ளை, நம்பிள்ளை, இவங்க எல்லாம் வந்து போய் பாருங்கள். எல்லாத்துக்குமே தனித்தனி மண்டபம் இருக்கும், புரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் தனியான கோயிலெலாம் வந்து ஸ்ரீரங்கம் வந்து சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் சுற்றி பார்க்கணும்னு, அவ்வளோ பெருசு அந்த இடத்துல எல்லாமே இருக்கும், புரியுதுங்களா? இத்தனை ஆச்சாரியார்கள் வந்து வைணவத்தை வந்து கட்டி காத்தாங்க. இதில் வைணவத்தினுடைய ஆச்சாரியர்களினுடைய புகலிடமே வந்து ஸ்ரீரங்கம் என்றால் அது வந்து மிகையாகிறது, புரியுதுங்களா? இந்த வைணவ ஆச்சாரியார்கள்லையும் ரெண்டு பிரிவு, ஒன்று வடகலை, இன்னொன்று தென்கலை. வடகலைக்கு வேதாந்த தேசிகர் தலைமை, தென்கலைக்கு வந்து பிள்ளை லோகாச்சாரியனுடைய தலைமை, புரியுதுங்களா? வடகலை வந்து வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தென்கலைனர் வந்து ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சரி, இப்போ நம்ம இந்த வைணவ ஆச்சாரியார்கள்
உதயாசிரியர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆச்சாரியார்கள் யார், அவங்க செஞ்ச உதவி வந்து என்ன, இதை தான் வந்து 7B-லையும் 8th-லையும் கேட்பான். டிஆர்பி தமிழுக்கு வரும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நான் அப்படியே படிக்கிறேன். கரெக்டாக வந்து இதை மட்டும் நீங்கள் இந்த டாப்பிக்கில் படித்தா போதும். ஃபஸ்ட்டு, குரு பரம்பரை பிரபாவம் என்ற நூலை எழுதியவர் யார், இந்த கேள்வியை கேட்கலாம். பின்பழகிய பெருமாள் ஜீயர். அடுத்தது, வைணவ முதல் ஆச்சாரியார் யாருன்னு கேட்பாங்க, நாதமுனி. அடுத்தது, கூதத்தாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காது, யாருன்னா ராமானுஜனுடைய சீடர். அவர் கிட்டத்தட்ட குரு பரம்பரையில் எத்தனை ஆச்சாரியார்கள் பேரை சொல்லுவாங்கன்னு இன்டர்வியூவில் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தடவை கேட்டிருக்காங்க, 13 பேர். அடுத்தது, தமிழ் மொழியினுடைய வேதங்களுக்கும் வடமொழியினுடைய வேதங்களும் இணைந்த இத்தகைய நூல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன, வேதாங்க உபய வேதாந்தம். அடுத்தது, இந்த வேதாந்த தேசிகர் வந்து கருடாழ்வார் அயக்ரீவ மந்திரம் உபதேசிக்க பெற்றவர், இதை வந்து கேட்டிருக்காங்க. கருடாழ்வாரால் அயக்ரீவ மந்திரம் உபதேசிக்கப்பட்ட ஆச்சாரியார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு வேதாந்த தேசிகர். இந்த வேதாந்த ஆச்சாரியார் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீபட்டர், வேதாந்த தேசிகர் வேற, வேதாந்த ஆச்சாரியார் வேற. வேதாந்த ஆச்சாரியார்னா ஸ்ரீபட்டர். ஸ்ரீபட்டர் யார்னா ராமானுஜ சீடரான கூதத்தாழ்வானுடைய பையன். அவர் எழுதிய நூல்கள் மொத்தம் 3, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, சகஸ்ர நாம பாஷ்யம், பட்டர் பத்தாத்த மைவண்ணனார் நருங்குறிஞ்சியினுடைய உரை, அட்ட ஸ்லோதி வியாக்கியானம். இதெல்லாம் வாயிலையும் நுழையாது. அடுத்தது, ராமானுஜ நூற்றந்தாதி. இந்த இதை 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அதாவது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் கடைசீட்டில் வந்து இதை சேர்க்க சொன்னார் மணவாள மாமுனிகள். 4000 திவ்ய பிரபந்தம்னால் நம்ம 12 ஆழ்வார்கள் பாட்டோடு நிறுத்திக்குவோம். ஆனால் பிற்காலத்தில் எப்படி வந்து 12 திருமுறைகளெல்லாம் 12ஆம் திருமுறையாக சேக்கிலாதனுடைய பெரிய பிரதானம் வந்து சேர்க்கப்பட்டதோ, அதே மாதிரி ராமானுஜனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ராமானுஜர் 100 அந்தாதி இது செஞ்சது வந்து திருவரங்கத்து அமுதன், அவருடைய இதையும் சேர்த்திக்கிங்க அப்படின்னு வந்து இருக்கும். புரியுதுங்களா? 3வது ஆயுதத்தில் வந்து அது வந்து காணப்படும். அடுத்தது, முக்கியமானது வந்து என்னென்னா, ஆளவந்தான் தான் ஃபஸ்ட்டு திருவாய் மொழிக்கு முதல்ல உதவி செய்தவர். ஆளவந்தான்கிறவர் யாருன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருந்த பெரிய விற்பன்னர். அதாவது, ராமானுஜராக ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தலைமை பொறுப்பில் ஏற்கும்படி செஞ்சவர் வந்து ஆளவந்தான். அந்த ஆளவந்தான் தான் முதல்ல நம்மாழ்வாது எழுதிய திருவாய் மொழிக்கு பாஷ்யக்காரர் அப்படின்னா உதவி செய்தவர். ஆனால் அவருடைய உதவி வந்து எழுத்து உதுவில் இல்லை. இதை முதல்ல பண்ணது யாருன்னா, திருக்குறுகை பெருமான் பிள்ளை. ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க திருவாய் மொழிக்கு எழுத்து வடிவில் உதவி கண்ட பாஷ்யக்காரர் யாருன்னா, திருக்குறுகை பெருமான் பிள்ளை. அடுத்தது, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை நெற்றுது செய்யும் நிலைமையை கொண்டு வந்தது யாருன்னா, நாதமுனி. இப்போ நாதமுனி சாதாரண ஆள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எல்லா திவ்ய பிரபந்தம், காஞ்சிபுரம், அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இருந்த கோயில், மதுரகவி ஆழ்வார் எங்கே பாட்டு பண்ணார், குலசேகர ஆழ்வார், எல்லாமே ரவுண்ட் அடித்து அந்த பாட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்மாழ்வாருடைய பாட்டை கேட்டு ரொம்ப தகச்சு போயிட்டார். நம்மாழ்வாருனா பாட்டு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உயர்வத உயர் நல்ல முட்டை எவன் எவன் அவன் மயர்வது மதிலினன் அதிலினன் எவன் எவன் அயர்வது அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரது சுடரெடு தொழுது எழு என் மனமே. அருமையான பாட்டு. இந்த பாட்டெலாம் கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு இதையெல்லாம் படித்து, இப்போ நான் உங்களுக்கு மனப்பாடம் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி வரிசையாக வரும் அந்த பாட்டு. திருவாய் மொழியில் முதல் பாட்டு அதுதான், உயர்வல உயர் நல்ல முட்டை எவன் எவன் எவன், அந்த பாட்டு தான். யாராவன் அப்படின்னு கேள்வி கேட்பார். யார் மயக்கத்தை நீக்குவன் யாது, மயர் வது மதிநிலம் அதிலினன் எவன் எவன், புதியடா. அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குற மாதிரியே பாட்டு, அருமையான பாட்டு. அந்த பாட்டை பாடினது வந்து நம்மாழ்வார். அருமையான பாட்டு. இதை வந்து நெட்டுது அடிக்கணும். ஒரு வைஷ்ணவனாக இருந்தால் திருவாய்மொழி பாடல்கள் அனைத்துமே வரிசையாக சொல்ல தெரியணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது யாதுன்னா, நாதமுனி. அடுத்தது, கிரந்தம் அப்படின்னா, இது அடிக்கடி கேட்ட கேள்வி. கிரந்தம்னா என்னன்னா, ஒற்றெழுத்துக்களை தள்ளிவிட்டு உயிர் மெய்யுமாக அமைந்த எழுத்துக்களை கொண்டது.
ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது 32 எழுத்து. அடுத்து திருவாய் மொழிக்கு வந்து 5 உரைகள். இது அடிக்கடி டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க, இதை நான் அப்படியே எழுதி போடுறேன். இது முக்கியமானது. 5 உரைகள் என்ன? ஃபஸ்ட்டு 6000 படி. யாருனா திரு குதுகை பெருமாள் பிள்ளை. இது முக்கியம். 6000 படி, 9000 படி, நஞ்சியல். நஞ்சியில் கூட்டிகிட்டு வந்தது யாருனா ஸ்ரீ பட்டர். நஞ்சியலுங்கிறது எங்கள் நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஃபிகர், ரொம்ப அந்தன தெய்வது, வேதம் எல்லாம் கதைச்சி குடித்தவர். அவர் நம்ம ராமானுஜனுடைய சீடனான திரு இவர் குலத்தாழ்வனுடைய பையன் ஸ்ரீ பட்டர்கிட்ட வாதிடுவார். வாதிட்டு தோற்று போயிட்டு ஸ்ரீ பட்டரை வந்து நஞ்சியர் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகிடுவார். அவர் தான் திருவாய் மொழியினுடைய உரைகள். இது என்னான்னு கேட்டால் திருவாய் மொழிக்கு உரை. இதெல்லாம் திருவாய் மொழிக்கு மொத்தம் 5 உரைகள் இருக்குது. இது அடிக்கடி பொத்துக்களை கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்காங்க, டிஆர்பி தமிழில் கேட்டிருக்காங்க, வைணவம் இந்த எக்ஸாமில், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கேள்வி. 6000 படி வந்து திருக்குதுகை பெருமாள் பிள்ளை, 9000 படி வந்து நஞ்சியார், இன்னொரு 9000 படி வந்து நம்பிள்ளை. இந்த நஞ்சியனுடைய சீடன் நம்பிள்ளை. அடுத்தது 12000 படி வடக்கு திருவி அழகிய மணவாளர். அழகிய மணவாளர். அடுத்தது 3600 படி, இது வடக்கு திருவீதி பிள்ளை. இவங்க எல்லாமே வந்து ஒரே மேக்சிமம் ஒரே ஃபேமிலி, பிள்ளையிலோகாச்சாரியா, அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படியே வரிசையாக வரும். பரம்பரை பரம்பரையாக வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து செட்டில் ஆனவங்கள தான் இந்த ஆச்சாரியார்கள்லாம். அடுத்து இந்த வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய உரைக்கு தான் ஈடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த ஈட்டின் தமிழாக்கம் என்று புதுசோத்தம நாயுடு எழுதிய நூலை வந்து சொல்லுவாங்க. இந்த அடுத்தது வியாக்கியான சக்கரவர்த்தி யார்? அடிக்கடி டிஎன்பிசிலேயோ இந்த எக்ஸாமில் கேட்டது பெரியவாச்சான் பிள்ளை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவாச்சான் பிள்ளை வந்து திருவாய் மொழிக்கு நல்ல அழகாக உதவி செய்திருக்காரு. வியாக்கியானம்னா நல்லா புதியும்படி எழுதுனது. அடுத்தது நாதமுனிகள் இயற்றிய நூல்கள் என்னன்னு கேட்டால் நியாய தத்துவம், யோக ரகசியம், ரெண்டுமே நாதமுனிகள் இயற்றிய நூல்கள். அடுத்தது திருவாய்மொழி இல்லாமல் நாலாயுத திவ்ய திருவாய்மொழியிலும் எழுதியிருக்காது. மற்ற நாலாயுத பிரபந்தத்தில் உள்ள எல்லா பாடல்களுக்கும் விளக்க உதவி கொடுத்தது பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்தது வடகலை பிரிவினுடைய தந்தை வேதாந்த தேசிகர் எழுதிய நூல் என்னான்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நவரத்தின மாலை அடிக்கடி கேட்டது, திருச்சின்ன மாலை, அடைக்கல பத்து, அப்புறம் வந்து அத்தகிரி மான்யம். அந்த அத்திகிரி மான்யம்ங்கிறது காஞ்சி வரதராஜ பெருமாளினுடைய புகழை எடுத்து சொல்லுது. அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியனுடைய முக்கியமான நூல் என்னன்னா ஸ்ரீ வைஷ்ண பூஷணம். அதே மாதிரி 18 தத்துவ நூல்கள் கொண்ட அஷ்ட ரகசியம் அப்படிங்கிற நூலை செஞ்சவரும் பிள்ளை லோகாச்சாரியா தான். அடுத்தது அந்த ஆச்சாரியா இருதயம், இந்த நூலை எழுதுனது அழகிய மணவாள பெருமாள் நாயனர். இந்த ஆச்சாரிய கிருதியம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா ஸ்ரீவசன பூஷணத்தை அவருடைய அண்ணன் ஸ்ரீவசன பூஷணம் வந்து பிள்ளை லோகாச்சாரியா அவர் எழுதினார். அந்த நூலில் வந்து குறைகள் வந்து ஒரு பிராமணர் கண்டுபிடிச்சார், அது தப்பு கிடையாது கரெக்டு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக அவருடைய தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற நூலை செஞ்சவர். அவர் யதீந்திர பரவணர் என்று வந்து அழைக்கப்பட்டார். அடுத்தது வைணவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது கை குலுக்கிறது வணக்கம் செலுத்துறத வந்து ராமானுஜர் வந்து தண்டன் சமர்ப்பித்தல் அப்படின்னு வந்து பெயரிட்டு அழைத்திருக்காங்க. அடுத்தது வைணவ மடத்தில் உபதேசிக்கப்பட்ட பேச்சு வழக்கு எல்லாத்தையுமே எழுத்து வடிவில் கொண்டு வந்தது பிள்ளை
லோகாச்சாரியா. அடுத்தது வைணவத்தில் லேட்டஸ்ட் பிரிவு இஸ்கான், இதை கொண்டு வந்தது பிரபுபாதா, இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது அர்த்த பஞ்சகத்தை வியாக்காயனம் செய்தவர் வந்து பிள்ளை லோகாச்சாரியா. உடையவர் இளைய பெருமாள் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். தத்துவ திரயம் என்ற நூலினுடைய ஆசிரியர் பிள்ளை லோகாச்சாரியா. வைணவத்தில் தென்கலை பிரிவினுடைய தலைவர் பிள்ளை லோகாச்சாரியா. இதுவரைக்கும் நாம் வைணவ உதயாசிரியர்கள் மற்றும் ஆச்சாரியார்கள், இதை மீறி கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. இன்னும் ஏகப்பட்ட கொசின்ஸு, கிட்டத்தட்ட 1800 கொசின், மினி டெஸ்ட்டு, 25 ஃபுல் டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸு, இதெல்லாம் நாங்கள் வந்து நல்ல கிளியர் கட் மெத்தடில் சொல்லித்தரோம். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஜாயின் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து மூணாவோ நடத்துகிறேன், புரியுதுங்களா? இன்னும் ஒரு ஜஸ்ட் இது மட்டும் நான் நடத்தியிருக்கிறேன், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்கணும், புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 9025420905 6381780347 ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் 27/2/2021 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லேட்டாக சேர்ந்தால் உங்களால் பிக்கப் பண்ண முடியாது. இப்பயே பிப்ரவரி 14 போயிடுச்சு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 4 மாதம்தான், 5 மாதம்தான் இடையில் இருக்குது, புரியுதுங்களா? 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதையும் படிக்கணும், ஜிகேவும் படிக்கணும். காலம் வந்து கண் போன்றது, அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.